அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் வந்து குட்டையாக இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன்பி ப்ரோடிங் சர்ச் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜ் வைஸ் கட் ஆஃப் எல்லாமே வந்து போட்டே தான் இருப்போம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. நம்ம டிஎன்ஏ சார்பாக வந்து ஒரு ரெண்டு வீடியோ வந்து டெய்லி நம்ம வந்து போட்டே இருக்கும். இம்பார்ட்டன் வீடியோஸாக டெய்லி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியதுக்கு நல்லா 22 வீடியோ போட்டிருக்கோம். என்ன மணிக்கு அப்படின்னா 9 மணிக்கு ஒரு வீடியோ, 3 o'clock ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போடுறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் இயர்லாம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸை பார்க்காமலே நிறைய பேர் கவுன்சிலிங் கட் ஆஃப் இருந்துமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணலை. அதனால தான் சொல்கிறது என்னால் அடுத்து வந்து என்னென்னா சில பேர் வந்து சர்டிஃபிகேட் எஜுகேஷன் போனாங்க, போயிட்டு இந்த சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வரல சார் அப்படின்ட்டு எழுதி கொடுத்து நிறைய பெரிய ப்ராசஸ் அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு திருப்பி நான் இந்த டேட்டுக்குள்ளே எடுத்து வந்துடுறோம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் சில இது வந்து சர்டிஃபிகேஷன் இன்வெஜ்லர் வந்து ஏற்றுக்குறாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இப்போது சர்டிஃபிகேஷனுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்டாக சார் கொண்டு போகணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லுங்கள். ஏன்னா ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸுமே சர்டிஃபிகேஷன் இது வந்து கொண்டு போகணும், ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கும் சர்டிஃபிகேஷன் கொண்டு போகணும், என்னென்னலாம் கொண்டு போகணும் சார் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக போகணுமா சார் அப்படின்னா சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக போகணும். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து வச்சுட்டு கவர்மெண்ட்லேருந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போது டிஎன்பிசியிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் வந்து கிடச்சிட்டு மார்க் அடிப்படையில் எக்ஸாம் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்து வந்துட்டு செலக்டட் லிஸ்ட்டில் வந்துட்டு இப்போது நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு சர்டிஃபிகேஷன் போவீங்களா இல்லை போக மாட்டிங்களா, இந்த மீனிங் தான் எல்லாமே புரிஞ்சுக்கணும். சர்டிஃபிகேஷன் போனால் உங்களை செக் பண்ணுவாங்க, ஃபோட்டோவில் ஒரே மாதிரியாக இருக்கீங்களா, அடுத்து வந்து என்னென்னா 10th mark sheet வந்து கரெக்டாக இருக்கா, 12th mark sheet இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு 3 photos வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 3 photos வந்து இப்போவே ஒரு ஃபைலில் கூட எடுத்து வச்சுக்கோங்க. 3 photos வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டு வச்சுருக்கணும். அடுத்து வந்து ஒயிட் பேப்பரில், அடுத்து வந்து என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் கூட இப்போ கூட ரெடி பண்ண வேண்டாம், அது வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் போகும்போது கூட நாங்கள் வந்து சொல்கிறோம் எந்த டேதில் சொல்கிறோம் அப்படிங்கிற சொல்லிடுவோம். அடுத்து வந்து என்ன ஆகிட்டுன்னா 10th mark sheet ஒரிஜினல் வந்து கண்டிப்பாக சர்டிஃபிகேஷனுக்கு கொண்டு போகணும். அடுத்து வந்து என்ன ஒரு கொடுத்துட்டே வந்துடணும், அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கூட்டு வந்துடும், அவங்களாவே அந்தந்த காலேஜுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. 12th mark sheet வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு 11th mark sheet வந்து தேவையில்லை, லாஸ்ட் இயர் வந்து 11th mark sheet வந்து கேட்கல. அடுத்து வந்து டிசி வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அடுத்து பெர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து கொண்டு போங்க, பெர்த் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இவ்வளோதான் வந்து ப்ராசஸ். அடுத்து வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் லாஸ்ட் இயர்லாம் வந்து ஒரு கேர்லாம் கூட சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்லாம் வந்து சொன்னாங்க சார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தெரியாமல் எட்டு போயிட்டோம் சார், ஏன் சார் இது தெரியாமல் எடுக்க மறந்துட்டோம் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டை அலாட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. எல்லாமே தெரிஞ்சிருக்கும் கம்யூனிட்டி வைஸ் சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதே நம்மளே சொல்லியிருப்போம். அது இன்னும் கரெக்டாக இன்னும் தெரியல உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இன்னும் ஆரம்பிக்கல, கண்டிப்பாக உங்களுக்குமே ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். அதனால தான் டைம் இருக்க வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம சேனல் வந்து குட்டையாக இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. இப்போவே ஒரு 7 to 8 points வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம், எல்லாருமே அந்ததெல்லாம் கண்டிப்பாக கொண்டு போகணும். சர்டிஃபிகேஷனுக்கு இப்போவே ரெடி பண்ணி வச்சுருங்க, பார்க்கலாம். எனி அப்டேட்ஸ் கிடைச்சாலும் பார்ப்போம். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தாய் மினிட்ஸ்.